இரண்டாவது ஆண்டு நினைவு நாளை உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளை நினைத்து உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கலைஞருடைய புகழ்பாட வைத்திருக்கிற அரிய பெரிய காரியத்தை செய்திருக்கிற என் இனிய நண்பர் சம்பத் அவர்களே, பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞருடைய புகழை நீங்கள் எல்லாம் வந்து பேசுகிற பொழுது, அதை கேட்கிற பொழுது நான் பேசுவதை விட இன்னும் 10 நாடுகளிலே உள்ளவர்கள் பேச மாட்டார்களா என்றுதான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். காரணம், அவர் வாழ்கிற நேரத்தில் கூட 8 திக்கில் இருக்கிற நாட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அவருக்கு புகழ்மாறை சொறிவதை விட இப்பொழுது அவர்கள் பேசுவதை கேட்கிற பொழுது, தலைவா, நீ தமிழ்நாட்டுக்குரிய தலைவன் அல்ல, உலக தமிழர்களுக்கும் உலக மாநிலத்தை விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நீதான் தலைவர் என்று எண்ணக்கூடிய பெருமை எங்களுக்கு தோன்றுகிறது. அதைவிட ஒன்று, எப்படிப்பட்ட ஒரு தலைவரிடத்தில் நாங்கள் தொண்டாற்றி இருக்கிறோம் என்பதையும் நினைக்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன். நம்பர் சம்பத் அவர்கள் இவ்வளவு வல்லமை உடையவர்களாக இருப்பார் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நொடியில் உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஓர் அரங்குக்கு கொண்டு வந்து பேச வைக்கக்கூடிய ஆற்றல் சாதுரியம் இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், நாராயணசாமி முதல் நாகமுத்து வரையில் பேசியவர்கள் எல்லாம் பல நாட்டுகளை சேர்ந்தவர்கள், பல நாடுகள் அந்த நாட்டில் உள்ளவர்கள், இவர்களையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். சம்பத் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல, ஒரு வக்கீல். ஆனால் அதே நேரத்தில் சமூக நோக்கு கொண்டவர். அந்த ஒன்றை வைத்துக் கொண்டு ஒரு எம்பியால், ஒரு அமைச்சரால் பெற முடியாத இந்த ஒன்றிணைக்கிற சக்தியை நண்பர் சம்பத் பெற்றிருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு தெரியும், எனக்கு மட்டும், எங்கள் ஆட்சி மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் டெல்லியில வருமானால் நானே சம்பத்துக்கு சொல்லி ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் போஸ்டை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், அது ஒன்றுதான் அவருக்கு சரியான போர்ட்போலியோ. நான் எந்த ஊருக்கு போவதானாலும், வெளிநாட்டுக்கு போவதானால் சம்பத்திட்டு தான் சொல்லுவேன். ஒரு முறை மொரீஷியத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தேன், எனக்கு யாரும் முன்னும் பின்ன தெரியாதாங்க. சொன்னா, நீங்கள் போய் இறங்குங்கள், வண்டி வரும், போங்கள், ரூம் இருக்கும், இருங்கள், சுத்தி பார்த்து விட்டு வரங்கிருந்தார். அரைகுறை மனதோடு தான் ஏறி உட்கார்ந்தேன், பிழைத்தேன் சரியாக. ஆனால் அங்கு அமைச்சர்கள் உட்பட, அப்பொழுது பரசுராமன் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள், என்னை வரவேற்றார்கள். அதற்கு பிறகு அங்கு போன பிறகுதான் எங்களோடு படித்த நண்பர்கள் அங்கே தஞ்சாவூர் தாலி என்ற ஒரு ஓட்டலை வைத்திருக்கிறார்கள், அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதே போன்று லண்டனுக்கு போக வேண்டும், சம்பத் லண்டன் போக வேண்டும், போங்கள், போய் இறங்குங்கள், உங்களுக்கு வண்டி வந்திருக்கும், ரூம் இருக்கும், போய்விட்டு வாருங்கள் என்றார். நான் போனேன், ஒரு அமைச்சருக்குரிய புண்ணிய மரியாதையோடு வரவேற்று போனார்கள். காரணம்,
நான் வியப்படைகிறேன். எவ்வளவு இவ்வளவு பெரிய நாட்களை எல்லாம் இத்தனை நாடுகள் இருப்பவர்களை தொடர்ந்து தன்பால் ஈர்த்து வைத்திருக்கிறார் என்றால் அந்த அரிய பெரிய செயலுக்காக நான் முதல் சம்பத்தை நான் பாராட்டுகிறேன். அவருக்கு ஒரு சல்யூட்டை கூட நான் வைக்க தயாராக இருக்கிறேன். அப்படிப்பட்டவரை ஒன்றுதான் இன்றைக்கு நம்முடைய பரசுராம் பிள்ளை வையாபுரி அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விருதை கலைஞருடைய பெயரால் அமைந்த விருதை கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய கட்சி செய்ய வேண்டிய வேலை, ஆனால் ஒரு தனி மனிதன் செய்திருக்கிறார். ஒரு கட்சியால் கூட இத்தனை நாடுகளை இணைக்க முடியாது, ஆனால் சம்பத் அந்த சாதுரியத்தை வைத்திருக்கிறார். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். என் வணக்கத்தையும் பாராட்டையும் நம்முடைய மதிப்புக்குரிய பரசுராம் பிள்ளை ஐயாபுரி அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாகமுத்து அவர்கள் ஏற்கனவே இங்க வந்து போனவர். என்னுடைய நண்பர் ஜெகத்ராஜனுடைய பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெற்றவர். அந்த ஊருக்கு போக வேண்டும் என்று நானும் நினைத்தோம், ஆனால் அமெரிக்காவிலிருந்தே 20 மணி நேரம் பறக்க வேண்டும் என்றார்கள். இது நமக்கு ஒத்து வராது என்று விட்டுவிட்டோம். ஆகினால் அப்பொழுது அவர் மந்திரியாக இருந்தார். ஆனாலும் அங்கேயும் அவர் தமிழ் உணர்வோடு இங்கே வந்து பேசியதற்காக நான் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவரை இத்தனை கோணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு கோணத்தில் பேசினீர்கள், எனக்கு அதுதான் ஆச்சரியம். நான் எல்லாம் 53 ஆண்டு காலம் அவர் இடுப்பிலேயே இருந்தவர், அவரோடு இருந்தவர். என்னாலே கூட கணிக்க முடியாத சில விஷயங்களை இங்கே இருந்து சொன்னதை பார்த்து எவ்வளவு நுட்பமாக ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கலைஞரை நீங்கள் கணித்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். இங்கே ஆப்பிரிக்காவிலிருந்து பேசிய ஒரு நண்பர் சொன்னார், அவர்தான் தமிழ்நாட்டினுடைய மண்டேலா என்று அவர் சொன்னார். காரணம், இருவரும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட இவர்களையெல்லாம் முன்னேற்றுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான். கலைஞருடைய ஒரு பெரிய ஒரு ஒரு அபூர்வமான மனிதர் என்று ஒரு சொன்னார், அது உண்மைதான். ஒரு அதிசய பிறவி, அது உண்மைதான். நான் உங்களுக்கு ஒன்று தெரிவிக்கிறேன், கலைஞருக்கு தான் சார்ந்த கட்சி கொள்கையில் விடாப்பிடியான உறுதியான கொள்கை உடையவர். தான் சார்ந்திருக்கிற கட்சி கொள்கையை சமுதாயத்திலே சட்டமாக்கி அதை மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பது அவருக்கு தனியாத ஆசை. அதற்கு என்ன செய்வது, ஆட்சி இருந்தால்தான் அது செய்ய முடியும். எனவேதான் அண்ணா அவர்கள் குறுகிய காலம் இருந்தாலும் ஆட்சியிலே ஒரு நாள் சட்டமன்றத்தில் இந்த நாட்டுக்கு நான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கூட்டினார் சென்னை மாகாணத்துக்கு. இரண்டாவது ஒன்று சொன்னார், சீர்திருத்த திருமணங்கள் சட்டமாக்கப்படும் என்று சொன்னார். மூன்றாவது ஒன்று சொன்னார், என் நாட்டில் இருமொழி கொள்கை தான் உண்டு, மூன்று கொள்கைகளுக்கு இடமில்லை என்று சொன்னார். இந்த மூன்றையும் திருத்துகிற அதிகாரம் எவருக்கும் இல்லை என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் கலைஞர் அவர்கள் தன் கட்சியினுடைய கொள்கைகளை எப்பொழுது நிலைநாட்ட முடியுமோ அதையெல்லாம் செய்தவர். இங்கே கூட பல பேர் சொன்னார்கள், பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு உண்டு. வீரமணியார் அவர்கள் தெரிவித்தார்கள், அந்த சொத்திலே
சம பங்கு என்று ஒன்று கொடுக்க வேண்டும் என்பது என்றைக்கோ கலைஞர் பிறப்பதற்கு முன்னால் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானம். கொள்கை வெறி இருந்த காரணத்தால் அதை தேடி எடுத்து அதை சட்டமாக்கி பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்று சட்டமாக்கிறார். அது மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறையில் தேர்தல் வந்தால் 35% அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார். அதனால்தான் தமிழ்நாட்டில் பல பஞ்சாயத்துக்களில் தாய்மார்கள் தலைவராக இருக்கிறார்கள், ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிறார்கள், மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள். இந்த மாறுதலை செய்து காட்டியவர் கலைஞர் அவர்கள் தான். ஒரே நேரத்தில் எதையும் சிந்திப்பார். தஞ்சை மாவட்டத்தில் நிராசுகள் அதிகம், 10,000 வேலி, 12,000 வேலி, 30,000 வேலி என்று வேலி கணக்கில் நிலத்தை வைத்திருந்தார்கள். அந்த வேலி நிலங்களில் அரிஜனங்கள் ஒவ்வொருவரும் ஏழில எனக்கு 400-300 அரிஜனங்கள் என்னுடைய நிலத்திலே வேலை செய்ய வேண்டும் என்று செய்வார்கள். அவர்கள் வேலை செய்வார்கள், அவர்களுக்கு போய் தங்குவதற்கு இடம் இல்லை. எனவே அந்த வயலிலேயே வரப்போரத்தில் ஒரு அல்லது காலி இடத்தில் ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் இதை அவர்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று பல்லவி நெடுங்காலும் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்காக போராடிய. ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு நாள் உத்தரவு போட்டார், இந்த குடியிருப்பு மனை மசோதா, யார் யார் எந்தெந்த இடத்தில் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடமெல்லாம் அவர்களுக்கே சொந்தம் என்றார். அதை பார்த்த மாபெரும் கம்யூனிஸ்ட் போராளி மணலி கந்தசாமி சொன்னார், பல ரத்தங்களை சிந்தி நாங்கள் பாடுபட்டதை ஒரு துளி மையிலே கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி விட்டார் என்றார்கள். கலைஞர் அவர்களுக்கு ஏற்கனவே அவருக்கு பொது உடைமை கொள்கையிலே ஒரு நாட்டம். நாங்கள் தான் சொல்லுவோம், நீங்க பெரியார பார்க்கலன்னா கம்யூனிஸ்ட் ஆகிருப்பீங்க நிச்சயமா, அப்படிதான் சொல்லுவார் அவர். ஆனால் அந்த கொள்கையிலே நாட்டம். எனவே தான் பஸ்களை எல்லாம் தேசிய மயமாக்கிறார். ஒரு முறை கோயம்புத்தூரில் இருக்கிற முதலாளிகள் சரியான கூலியை தொழிலாளிக்கு கொடுக்க மறுத்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்வார் கலைஞர் என்றால், மற்ற மந்திரியை விட மாட்டார், நேரம் அவர் ஸ்பாட்டுக்கு போவார். மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டார், ஆலய அதிபரை எல்லாம் கூப்பிட்டார், பேசினார், முடியுமா முடியாதா இவ்வளவு, அவங்க முடியாதுன்னு சொன்னார். அப்ப சொன்னார், நான் படுக்க போறேன், தூங்கி எழுவதற்கு முன்னால் எனக்கு வந்து நான் சொன்னபடி நீங்கள் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடாவிட்டால் 24 மணி நேரத்துக்குள் அத்தனை மில்களையும் தேசியமயமாக்குவேன் சொன்னார். நண்பர்களே, 3 மணி ராத்திரிக்கே முதலாளிகள் அழுது கொண்டு வந்து அதில் கையெழுத்து போட்டார்கள். அந்த அழுததை தான் ரமணி என்கிற மாபெரும் கம்யூனிஸ்ட் சட்டசபையில் சொன்னார், என் வாழ்நாளில் முதலாளிகள் அழுததை நான் முதல் முறையாக அன்றைக்குத்தான் நான் பார்த்தேன் என்று அவர்கள் தெரிவித்தார். ஆக அடித்தளத்திலே இருப்பவர்களை நினைத்து நினைத்து எழுகிறவர் யாராவது இந்த உங்களுக்கு என்ன பேர் சொல்றது, லேடிஸ் ஒரு 3ஆம் பாலினர், அதுக்கு என்ன சொல்றது, 3ஆம் பாலினர், அதாவது அலி அலி அலின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு எல்லாம் உரிமை கொடுத்து இன்னைக்கு சப்பீஸ் பெற்ற ஆயிட்டாரு. ஆக யார் யார் நினைச்சு பார்த்தோம், திருநங்கைகள் பேரை திருநங்கைகள் பேர் வச்சார். முடவன் இருப்பார், அவருக்கு அவருக்கு வந்து ஊரமற்றோர் பேர் மாற்றி அவர்களுக்கு மாற்றி வைத்தார். ஆக கண் இல்லாதவர்களுக்கு கண்ணொழி, பிச்சைக்காரர்கள் தமிழ்நாட்டில் முன்பெல்லாம் பார்த்தால் எந்த கோயிலிலும் பஸ் ஸ்டாண்டிலும் பிச்சைக்காரர்கள் கையிழந்து கால் இழந்து சீ ஒழுங்கிருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள், எங்கேயாவது குஷ்ணரோகி இருக்கிறாரா என்று.
அந்த குஷ்டத்தையே ஒழித்து விட்டார். இன்றைக்கு அந்த குஷ்டரோகிகளும் கிடையாது. அவர்களுக்கு என்று ஒரு விதி வைத்தார். ஆக இப்படி பல திட்டங்களை செய்தார். அவருக்கு தைரியம் அதிகம். கலைஞருக்கு எதுக்கும் பயப்பட மாட்டார். ஒன்னு சொல்றது உங்களுக்கு, அவர் முதல் முறையா சீஃப் மினிஸ்டர் ஆகி அண்ணாமலைக்கு பிறகு மொராஜி தேசாய் பைனான்ஸ் மினிஸ்டர் அவரை பார்க்க போறார். கூட மாதவனை கூட்டிகிட்டு போயிட்டார். அங்க டிராபிக்ல 6:30 டைம் கொடுத்துருந்தாங்க. ட்ராக்ல ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. உடனே போகும்போது சொன்னார் மொராஜி தேசாய், உங்கள்கிட்ட வேலைக்காரனானா, உங்களுக்காக நான் 10 நிமிஷம் காத்துக்கிறதுக்கு எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொன்னார். முதல் முறையா சீஃப் மினிஸ்டர் ஆகி போறார். வாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவார்னு இவர் எதிர்பார்த்தார். வீட்டு வேலைக்காரன் நானும் அப்படின்னு சொன்னார். உடனே கலைஞர் சொன்னார், அன்னைக்கு சொல்லுவாரு, நாற்காலியிலே உட்கார்ந்தேன், அது நாற்காலியாக தெரியவில்லை, முள்ளின் மீது அமர்வதை போல் அமர்ந்தேன், என் சுயமரியாதை என்னை தூண்டிக்கொண்டே இருந்தது. அடுத்து கேட்டார், எங்க வந்தீங்க? பணம் வேணும், பணம் காய்க்கிற மரம் என்ன என் தோட்டத்திலே இருக்குன்னா அது வழி பொறுத்த கலைஞர். உலகத்திலேயே பணம் காய்க்கிற மரம் கிடையாது, அது எப்படி உன் தோட்டத்தில் இருக்குன்னு கேட்டார். மொராஜி தேசாய் இவங்கிட்ட வச்சுக்க கூடாது அடிச்சுக்கிறார், அன்னை கூட விட்டுட்டார். அங்கேனாலும் எல்லா பயப்படவே மாட்டார். ஒரு நாள் இந்திரா காந்தி அறைக்கு போறார், எங்க குடியரசுத் தலைவரை பற்றி பேசுறதுக்கா? ஆமா, உனக்கு கேட்கறமா, குடியரசுத் தலைவரா முற்போக்கு ஜாதி இருக்கிறவே வரணுமா, பிற்போக்கு இருக்கிறவன் வரக்கூடாத குடியதான், யார் இருக்காங்க வரமாட்டா, ஏன் உங்ககிட்ட ஜெயிச்சுங்கன்னு ஹோம் மினிஸ்டர் தரேன். ஆமா, கோட்ஸ்க்கு தவறு, ஒன்னு தவான கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு கேளுங்க, அந்த இடத்திலே 5 நிமிஷத்துல ஜெயிச்சிங் பிரசிடன்ட் ஆரம்பிச்சோம். அடுத்த வர போனார் கலைஞர், நாங்கெல்லாம் கூட போயிருந்தோம். காலை வரையும் பண்ணாரு. அவ சொன்னாரு, ஆண்களே பிரசிடண்டா வந்துகிட்டு இருக்கான், ஏன் பெண்கள் வரக்கூடாது இந்த நாட்டில் கேட்டார். அதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், வந்துட்டார் வழிய. சீமனி போகும்போது சோனியா காந்தி கூப்பிட்டாங்க, நீங்க தான் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறீங்க, கொஞ்சம் எனக்காக பல பேருந்தார். கலைஞர் பேசினார், அதனுடைய விளைவுதான் பிரதிபா பட்டேல் பெண் பிரதமராக வந்து சேர்ந்தார். அதே மாதிரி சஞ்சீவ ரெட்டி கிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்க. கிரி ஒரு தொழிலாளியினுடைய தலைவர், எனக்கு தெரியாது யாருன்னு, கருணாநிதியை கேளுங்க, நம்ம ஜெயில இந்திரா காந்தியா ஒதுங்கிட்டாங்க. இவர் ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். இவர் கோபாலபுரத்தில் உட்கார்ந்து சொன்னார், இந்தியாவின் அடுத்த பிரதமர் கேண்டிடேட் பிவி கிரின்னு சொன்னார். அது ஜெயிச்சுட்டாங்க போனார். ஆகவே தைரியம் வேணும், இல்லைன்னு கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பார்க்க முடியாது. அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க, இந்திய பொருளாதாரம் போயிடுச்சு. உடனே சொன்னார், வங்கிகளை தேசியமயமாக்குங்கள், மன்னர் மாறித்து ஒழிப்பு ஒழிச்சிடுங்கன்னு சொன்னார். நல்ல திட்டம் எடுத்துக்கிட்டாங்க. அம்மா ஜோதிபாசு பக்கத்தில் சொன்னார், கருணாநிதி எங்களுக்கே வராது ஐடியா, உனக்கு வந்து செய்யா முதல்ல என்று சொன்னார். அன்றைக்கு வங்கிகளை தேசியமயமாக்க சொன்னவர் கருணாநிதி என்று பாராட்டி எல்லா பத்திரிகைகளும் எழுதினார். ஆகவே அவருக்கு துளைச்சல் அறிஞர், எதையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர். யார் இடத்திலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், யாருக்கும் கவலைப்பட மாட்டார். சபையிலே கூட சரி, ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் உங்களுக்கு இந்த கருத்தை தெரிவிப்பதை விட நான் வள்ளுவரையே இங்கு அழைத்து வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் திருக்குறள் சொல்ல போறேன்னு அர்த்தம். நான் இந்த கருத்தை வலியுறுத்துவதை விட நான் வள்ளுவரையே இங்கு அழைத்து வருகிறேன். காமராஜர் சொன்னாரு, ஆமா அவர் தான் செத்து விட்டார், எப்படி வருவார்? உடனே கலைஞர் சொன்னாரு, அது நியாயம்தான், அவர் நீங்க இருக்கிற இடத்துக்கு எப்படி வருவார்? வரமாட்டார், நீங்க இருக்கிற இடத்துக்கு எப்படி வருவார்? அது மாதிரி எடுத்து அண்ணன் தட்டு பட்டு 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 அடிச்சுடுவார். அது யாரா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. என்னை விட இங்க நம்முடைய விடுதலை உட்கார்ந்து இருக்கார் வக்கீல் அவர்கள், அவருக்கு நிறைய இந்த மாதிரி விஷயம். அவங்க அப்பா, நானும் அவங்க அப்பாவும் தான் நைட்டெல்லாம் கலைஞரோடு இருப்போம். அப்ப கலைஞர் சொன்னேன், அந்த விட்டை பூரா எழுதி வச்சிருக்காரு அவங்க அப்பா, இன்னும் அதை இவரும் வெளிவிடாம வச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு அடிச்சுருவார் பட்டு பட்டு. அவர்களை சட்டத்தரையில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், காமாட்சின்னு ஒரு பேரு, மதுரை மீனாட்சிக்கு உள்ள சொத்தின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டார்.
உடனே கலந்து சொன்னாரு, மீனாட்சியினுடைய சொத்து மதிப்பு சொன்னால் காமாட்சிக்கு கோபம் வரும். காமாட்சி கஞ்சி காமாட்சிக்கு உடனே உட்கார் பேசாம கேட்டார். இன்னொருத்தர் கேட்ட அருந்தனாய் கேட்டாங்க, ஸ்ரீரங்கம் கோயிலில் அசையின் சொத்து எது அசையா சொத்து எதுன்னு கேட்டாங்க. அசையின் சொத்து எவ்வளவு அசையா சொத்து, அசையின் சொத்து அங்க வந்து போருகிற பக்தர்கள், அசையா சொத்து அங்க கல்லு மாதிரி படுத்திருக்கிற அப்படின்னாரு. கல்லு சொல்லக்கூடாது, சரி படுத்திருக்க பெருமாள் சொல்லுவோம், அதான் அசையா சொத்து என்றாங்க. இதையே பட்டு பட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான். ஒரு நாள் உடம்பு சரியில்லை அவருக்கு, நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டோம், பேசவே முடியல அவரால். அங்கே ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், அந்த பொண்ணு பொம்பளை போன சொல்லுவாங்கல்ல, சார் நாங்கள் மூச்சு சொல்லும்போது நீங்கள் மூச்சை விட்டுணும். நாங்கள் இவர் சொன்னார், சார் நாங்கள் சொல்லும்போது நீங்கள் மூச்சை விடணும்னார். அவர் சொன்னார், அதை விடக்கூடாது தானம்மா ஆஸ்பத்திரிக்கு நான் வந்திருக்கேன், இங்கே அதை விட சொல்றீங்களேன்னார். ஆனால் நீ அட்டு வட்டிடுவோம். இன்னொரு நர்ஸ், இல்லை இப்போ இந்த நர்ஸ் இந்த ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் ராமச்சந்திரன் இருந்தார், ஒரு நர்ஸ் அந்த பக்கம் வந்தாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அது காது கேட்காது, என்ன சொல்ல கேட்கல, கேட்கிட்டார் கிட்ட வந்த வேலை கேட்டார், உன் பேர் காவேரியான்னார். ஏன் சார் என் பேர் காவேரி கேட்குறா, இல்லை தண்ணி கேட்கறதுக்காக கேட்ட கொடுக்காமல் போயிடே கேட்க மாட்டேன், காவேரி கேட்க முடியா அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி அட்டு வட்டு ஒரு நாள் முதல் முறை அவர் சீஃப் மினிஸ்டராக வந்து உட்கார்றார். ஃபஸ்ட்டு கேள்வி நம்மளுடைய கிட்டப்பான் மாயவரம் இல்லையா, மாயவரத்துக்கு விமானத்தளம் வருமா? இவர் சொன்னார், கிட்டப்பா அது கிட்டாத அப்பாட்ட. இன்னொருத்தர் கேள்வி கேட்டார், நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்களை தயாரிக்கலாம்னு. கலைஞர் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கேள்வி, அது சீஃப் மினிஸ்டராக 99 வகையான பொருள்களை தயாரிக்கலாம் அப்படின்னு 99 பொருளையும் படித்தார். நீளமா படிச்சுட்டு உட்கார்ந்தார். அவருக்கு ஜஸ்ட் பின்னால ஆறுமுகன்னு அரியலூர் எம்எல்ஏ இருந்தார், அவர் எழுந்தார். எழுந்து கேட்டார், தலைவர் அவர்களே, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள்களை தயாரிக்கலாம்? அது கேட்டுதான் சப்ளை பண்ணி தொட்டு சொன்னார். உடனே இவர் சொன்னாரு, காது கேட்க கருவி செய்யலாம்னார். காது கேட்க கருவி செய்யலாம்னு சொன்னார். அது ஓடி விட்டார். அது மாதிரி வட்டு 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 அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார். அந்த மாதிரி அவரோடு இருக்கிறது இருக்குங்களே, எந்த விஷயமே எதா இருந்தாலும் சரி 53 வருஷ காலம் அப்படி இருந்திருக்க நாங்க. அவர் எந்த டூர் போனாலும் நாங்க தான் கூட இருப்போம், இந்த வந்தாலும் நாங்க தான் கூட இருப்போம், நாங்க இல்லாம அவரால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி கடைசி வரையும் நாங்க இருந்திருந்தோம். அதனால தமிழ்நாட்டில் அவர் இருந்து அவருக்கு 94 வயசு, 56 வருஷம் சட்டசபையில் இருந்திருக்கார், எம்எல்ஏவா எம்எல்ஏவா மந்திரியா. அவர் வயசுல பாதிக்கு மேல சட்டசபை, 94 வயதில் 56 ஆண்டு காலம் சட்டசபையிலே அவர் இருந்தார், 19 ஆண்டு காலம் சீஃப் மினிஸ்டராக இருந்திருந்தார். எங்க கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தும் இந்த கட்சிக்கு ஜஸ்டிஸ் கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு பார்த்தா இந்த கட்சிக்கு 100 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 100 ஆண்டில் பல பல பேர் இருந்தார்கள். வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் இருந்தார், அதற்கு பிறகு போப்பலூர் ராஜா இருந்தார், அந்த ராஜா இந்த ராஜா இருந்தார், பெரியார் இருந்தார், அண்ணா இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. ஆனா 45 வருஷம் இந்த கட்சியினுடைய தலைவராக தொடர்ந்து இருந்தவர், உலகத்திலேயே ஒரு கட்சியுடைய தலைவராக 45 ஆண்டு காலம் இருந்த ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆக அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பயப்பட மாட்டார், எதையும் தைரியமா சொல்வார். 5 ஆண்டு திட்டம் வந்திருக்கு, போய் உட்கார்றார், எடுத்து பார்க்கிறார் அஜெண்டாவை, சேலம் இரும்பாலை இல்லை, திரும்பி எழுந்து வந்துட்டார். இந்திரா காந்தி கேட்டாங்க, வைரஸ் கருணாநிதி வாய் என்ன, இது கிரேட் ஆங்கிரி நிரந்தரமா 100 வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட அவர் செய்திருக்கிற சாதனை நிலைச்சிருக்கணும். கலைஞரே சொன்னார்,
ஒரு மனிதனுடைய வாழ்வை அவன் இறந்த நாளிலிருந்து தான் கணக்கிட வேண்டும் சொன்னார். அப்பதான் அவன் என்ன செய்தான் சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா அவரால் அவர் செய்ததை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. மெட்ராஸ் என்று இருந்ததை தமிழ்நாடுன்னு மாற்றினார். அதை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அது மெட்ராஸ் என்பது சென்னை தான். மெட்ராஸ் என்பது சென்னை மாத்திரம். அதுக்கப்புறம் தமிழ் மொழி இருக்கு, ஆனா ஒரு நிகழ்ச்சியில தமிழ் பாட்டு பாடுறதில்லை. ஏதாவது ஒரு விழா அப்படின்னாக்கா அவன் ஒண்ணு பாடுவான், துதி செய்வாய் அம்பாளே அப்படின்னு பாடுவான். இது மாதிரி எதுக்கு சேராங்க? தமிழ் அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டு அதுக்காக மரணம் நினைத்திருந்து நீராறும் கடல் உடுத்த என்கிற பாட்டை எடுத்து கொடுத்து அதில் ஆரியங்கோ வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிடமை திறமை என்கின்ற அந்த வரிகளை கூட எடுத்துட்டு வாழ்த்து இருக்கக்கூடாதுன்னு அந்த பாட்டு எடுத்து கொடுத்தார். இனி எந்த கட்சி ஆனாலும் தமிழ்நாட்டில் அரசு விழாக்களில் இந்த நீராறு நான் பாடுவோம். இதை செய்தவர் கலைஞர்கள் தான். எத்தனையோ மொழிகள் இருக்கிறது நாட்டில் பார்த்தால். நீங்க சான்ஸ்கிரிட் இருக்கிறது, பாலி மொழி இருக்கிறது, கிரேக்க மொழி இருக்கிறது, லாட்டின் மொழி இருக்கிறது. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. கிரேக்கத்தையும் லாட்டினையும் பேசுகிறவன் யாரும் கிடையாது. அதெல்லாம் ரோமர் காலத்தோடு மடைந்து ஒடிந்தது. ஆனால் அந்த மொழி எல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்றான். அதில் சேர்த்திருக்கான் சான்ஸ்கிரிட். அதுல சுக்கலாமரதம் மகிஷ்வரனும் சொல்லலாமே தவிர பேச முடியாது. அந்த மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜ். இன்னும் இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்திருக்கா. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றி அதிலே மூத்த மொழியாக இருந்து உலகத்திலே முதன் முதலாக இலக்கணத்தை தொல்காப்பியத்தை படைத்து நன்னூலை படைத்து அகமும் புறமும் அது பாடி காட்டுகிற கலிங்கத்து பரணியும் ஆடி ஒலிக்கிற சிலம்பும் பாடி வகையிற 10 பாட்டும் 8 தொகையும் 15 கீழ் நடக்கும் இந்த நுண்கள்லாம் படி சேர்க்கிற என் தமிழுக்கு நீங்கள் செம்மொழி அந்தஸ்து இல்லையா என்று 100 ஆண்டுகளாக சண்டை போட்டு பார்த்தார்கள். ஆனால் தலைவர் அவர்கள் சோனியா காந்தி இடத்திலே 1 நாள் சண்டை போட்டு வாங்கினார். இன்றைக்கு அந்த அம்மையார் இருக்கிறார். செம்மொழி என்று வந்ததற்கு முழு முதற் காரணம் கருணாநிதி தான் என்று அந்த அம்மா கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். தமிழுக்கு செம்மொழி அதை யாரும் எடுத்துவிட முடியாது. அதே போன்று முப்பால் தந்த வள்ளுவருக்கு முக்கட சங்கமத்திலே திருவள்ளுவர் சிலையை வைத்திருக்கிறார். அதை அது என்றைக்கு இருக்கும் அவருடைய புகழ்பாடும் எடுத்துவிட முடியாது. முன்பெல்லாம் அரசாங்கத்தில் ரகசிய குறிப்பேடு என்று இருக்கும். நான் ஒரு கிளர்க் என்றால் என் கிளர்க் என்னை பத்தி ரகசியம் எழுதி வச்சிருப்பான், என் கிளர்க்கை பத்தி மேனேஜர் எழுதி வச்சிருப்பான், ப்ரமோஷன்ல தூக்கி போடுவாங்க. இது வெள்ளைக்காரன் காலத்தில் வந்தது. அதை இந்தியாவில் அடியோடு ஒழித்தவர், அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த சலுகை செய்தவர் கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி சொல்ல எல்லாம் மேதேனும் மேதினத்துக்கு ஒரு விடுமுறை விடணும், விடுமுறை மட்டும் இல்ல அதாவது சம்பளத்தோடு விடுமுறை விட வேண்டும் என்று இந்தியாவிலேயே விட்டவர், ரஷ்யாவிலே கூட அல்ல. வேண்டுமானால் நம்முடைய அங்கிருந்து வந்திருக்கிற நம்முடைய ப்ரொஃபசர் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். அதை முதல் முதலாக விட்டவர் கலைஞர் அவர்கள் தான். அதே போன்று காவேரிக்கு நடுவர் மன்றம் அமைக்க முடியாது என்று கருதினார்கள், அதை அமைத்து காட்டினார்கள் கலைஞர் அவர்கள். அதே போன்றுதான் மாநில சுயாட்சி. இந்த மாநில சுயாட்சி மத்தியில் இருக்கிற அரசு அதிகாரங்கள் குவிந்திருக்கிறது, அது மாநிலங்களுக்கு வர வேண்டும் என்றிருக்காங்க. மாநில சுயாட்சி என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கினார் மத்தியில கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்று. எனவே மாநிலங்களுக்கு அதிகாரங்களை எப்படி தருவது என்பதற்காக ஒரு சர்க்காரியா என்பவர் தலைமையில் ஒரு குழு போட்டு அதை விசாரித்து இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு இருந்தாலும் மாநிலங்கள் அதிக அதிகாரத்தை பெறுவதற்கு வழிவகுத்தவர் நம்முடைய கலைஞர்கள் தான். ஒரு நாள் இந்திரா காந்தி அவர் கேட்டார், ஏம்மா ஆகஸ்ட் 15 நீங்க எங்க மாநில கவர்னர் கொடியேற்றார்,
जनवरी इवती आवर्नर को आना तेर चीफ मिनिस्टर को अधिकार उड़े अम्मार उम्मीद अर्चकर जाकूड़ा अयावे नारे ना सर अर्चक आगे सटते चरित्र मरेवन इप्यारो नोनस उड़ाबर अलजरुड़ प्रमण समूह नोक मेरे अमूह नोक नोक समुदाय पटुदायर अट्ठाई सटे अ और प्रण ओटाट सीट उदा सुप्रीमारे अल அண்ணா கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டு காலம் ஆனா பெரியார் மண்ணா இணைந்து போராடி அரசியல் சட்டத்தையே முதல் முதலாக திருத்த வைத்தவர்கள் கலைஞர் அவர்களும் பெரியார் அவர்களும் அன்றைக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் எனவே நீங்கள் பல்வேறு பகுதிகளில் அண்ணா சொல்வார் நீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறது பிறகு மகிழ்ச்சியோட போய் இருப்பீர்கள் வழகாக சொல்வார் இந்த நாட்டை விட்டு பிழைப்புக்காக வெளிநாடு போகிறவர்கள் அந்த கப்பல் தட்டில் நின்று கொண்டு இந்த நாடு கரை மறைகிற வரையில் இந்த கரையை பார்த்து கொண்டு விட்டு ஏ தமிழ்நாடே உன்னிடத்திலே நஞ்சையும் புஞ்சையும் இருந்தென்ன வடமான மலைகள் இருந்தென்ன வட்டாத ஜீவநதிகள் ஓடுதென்ன அவளால் வளர்க்கப்படும் நெல்வயல் இருந்தென்ன இவ்வளவும் இருந்துகள் நாங்கள் பஞ்சகில் தானே அனாதியாக போகிறோம் என்று அவர்கள் கண்ணீர் சொரிந்தார்களே
அந்த கண்ணீர் தான் கடலை உப்பாக்கி விட்டது என்று அண்ணா அவர்கள் அன்றைக்கு வெளிநாட்டிலே வாழ்களை பற்றி சொன்னார்கள். எனவே வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு என்றைக்கும் எங்களுடைய அனுதாபம் உண்டு. அதனால ஆனால் போயிருக்கிற பல இடங்களில் நம்முடைய நண்பர்கள் பெரிய பதவியில் அமைந்திருக்கார்கள். நண்பர் சம்பத் அவர்கள் ஆப்பிரிக்காவில் நடந்த அந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுக்கு என்னை மிக வற்புறுத்தி கூப்பிட்டார். நான் சாதாரணமான கான்ஃபரன்ஸாக இருக்கும் என்று தான் நினைத்தேன். ஆனால் இந்த ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்ததை பார்த்தால் தவறு விட்டு விட்டோமே என்று நான் கருதுகிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வந்து இருந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் தலைவரை பற்றி பேசியதற்கும் உங்களுக்கெல்லாம் எங்கள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவருடைய புகழ் இப்படி வெளிநாடுகளில் அவர் இருக்கிற பொழுது கூட பேசவில்லை, இப்பொழுது பேசுகிற காரியத்தை சம்பத்து போன்ற நண்பர்கள் செய்திருக்கிறார்கள். சம்பத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. சம்பத் கைமாறு கருதாது தொண்டாற்றுகிறவர். இன்னும் சொல்ல போனால் அவர் எங்கள் கட்சிக்கு அவர் ஆற்றியிருக்கிற தொண்டுக்கு இந்த நேரம் ஒரு எம்பியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் சிறிது அப்படித்தான் நடந்து வருகிறது. அதனால் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்வோம் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தெரிவித்து, வந்திருக்கிறவங்க அனைவரையும் பல்வேறு திக்குகளில் இருந்து ஆங்காங்கு உங்களுடைய வேலைகளுக்கிடையே நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். உங்களையெல்லாம் பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. நான் பேசுவதை விட உங்கள் முகத்தை பார்த்து, நீங்கள் பேசுவதை பார்த்து, நீங்கள் எல்லாம் தமிழர்கள் அங்கு இருக்கிற நிலைகளை பார்த்து மகிழ்ச்சியோடு நான் நினைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். மீண்டும் இந்த உறவு தொடர வேண்டும் என்று கருதி உங்கள் அனைவருக்கு தெரிவித்தேன். இந்த இமாலய சாதனையை செய்த சம்பத்துக்கு மீண்டும் ஒரு சல்யூட் வைத்து நான் அவருக்கு பாராட்டை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், மாண்புமிகு கலைஞரின் நிகழ்ச்சி, நெகிழ்ச்சி, அரசியல், ஆளுமை, நகைச்சுவை எல்லாவற்றையும் நீங்கள் ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க சார். ஆனா இங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து உங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க சொன்னீங்க சார், 53-56 வருடம் கலைஞரின் மடியில் இருந்தீங்கன்னு. இப்ப என்ன சொல்ல வர, அந்த மாதிரி இருந்த நேரத்தில் நமது முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கலைஞர் மடியில் இருந்து இறங்கி என் மடியில் வாருங்கள் என்று கூறிய போது அதை அன்போடு கண்டிப்போடு மறுத்தவர் நமது மாண்புமிகு துரைமுருகன் சார். நான் எதையும் மறைக்கக்கூடியவன் அல்ல. எனக்கு எம்ஜிஆரும் மிக வேண்டியவர், மிக நெருக்கமாக இருந்தவன். இன்னும் சொல்ல போனால் எங்க அப்பாவிடத்துல இவன் உன் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று என் கல்லூரி செலவை ஏற்றுக்கொண்டு என்னை படிக்க வைத்தவர். என் திருமணத்துக்கு வருவதற்கு பிளைட்டை விட்டுவிட்ட காரணத்தால் அந்த காலத்திலேயே 25,000 கொடுத்து சார்ட்டர் பிளைட்ல வந்து என் திருமணத்துக்கு வந்து என்னை வாழ்த்தியவர், பாராட்டியவர். என்னிடத்தில் மிக 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 நெருக்கமாக இருந்து வளர்ந்தவர். நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டான். அப்பொழுதெல்லாம் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தோம். அவர் சீஃப் மினிஸ்டர், நாங்கள் எதிர்கட்சி. ஆனால் இங்கே இருக்கிற நம்முடைய இளங்கோ அல்லது நம்முடைய விடுதலை இவருக்கு சம்பத்துக்கெல்லாம் தெரியும். நாங்கள் ஃபயர் பிராண்டாக இருப்போங்க. நானும் சுப்பு ரகுமான் கான் இடி மின்னல் மழையின் பேர் எங்களுக்கு. சார், இன்னுமே நீங்க இடி மின்னல் மழை தான் சார். இடி என்ன பிடிச்சிட்டாங்க வழியில, பிடிச்சிட்டு சட்டையை பிடிச்சிட்டாங்க. கட்டி அவாடா கொண்டு வர அப்பெல்லாம் லிப்ட் கிடையாது. 2 8 ஏற மேலே கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்கார வச்சு சொன்னார். நான் இருக்க வேண்டிய இடத்துல தானே நீ இருக்கணும் அப்படின்னு கேட்டார். இருக்க முடியாதுன்னா சரியா வராது, ஏன் வீட்டில் இருக்க முடியாதுன்னு ஏன்னு கேட்டார். நீங்க சினிமாவில் நடிக்கிறத பார்த்து, நான் கத்தி சண்டை போடுறத பார்த்து, உங்க ரசிகனாகி நீங்க திமுக ஆகிய நான் அதிமுகன்னு வந்திருந்தா நீங்க போன உடனே நான் வந்திருப்பேன். நான் அண்ணா திராவிட நாடு இருக்கிறார் என்று அந்த போராளியாக அந்த கட்சியில சேர்ந்தவன், கொள்கை அடிப்படையில் சேர்ந்தவன். அதனால இது ரெண்டு பேரும் இடையில சந்திச்சோம். கோ பேசஞ்சர் மாதிரி நீங்க எதுவும் கோச்சிக்கிற வழியில் இறங்கி போயிட்டீங்க, நான் ஏன் இறங்கணும் அப்படின்னு கேட்டேன். சரி போன போய் பக்கத்தில் உட்காரு, நான் வந்தோடனே எந்த மந்திரின்னு சொல்றேன். நான் அதையெல்லாம் நான் ஏற்று கேட்க மாட்டேன். என் கட்சி திமுக, என் தலைவர் கலைஞர், இது எந்த நாள் நான் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். கோபம் போனது சேர என் முன்னாள் அப்ப நான் அப்படின்னு நான் டபான் காலில் விழுந்து நீங்கள் வாழ வைச்ச தெய்வம் அப்படி கப்பு நினைச்சுக்கிட்டாங்க. உள்ளபடியே பாராட்டண்டா வந்தேன். இந்த மந்திரிக்கு கொடுத்தாங்க வானாண்டு போறிய, உன்னை உள்ளபடியே பாராட்டுற முடியாது. நெஞ்சு ஒரு சபையில சொன்னார்,
என் தம்பி துரைமுருகன் எவ்வளவு நெஞ்சுரம் படைத்தவர் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசினார். அதனால ஏதாவது கட்சி தான் எனக்கு முக்கியம், அந்த கட்சியில் யார் யார் இணைஞ்சிருக்காங்களோ அவங்கள எல்லாம் என்னுடைய தலைவராக, என் வழிகாட்டியாக, என் வணக்கத்துக்குரியவராகவே நான் தந்துகிறேன். அதனால நான் ஆசாபாசங்களுக்கு அடிமையாகிறதோ எனக்கு அல்ல, நான் எல்லாம் கொள்கையின் அடிப்படையில் போராளியாக திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த போராளி முடியாது பட்டு வந்து இந்தியில் போராட்ட போராளியாக இருந்து அதை நடத்தி 65 அதிலே ஜெயிலுக்கு போய் அதே பாதாளம் பாடுபட்டு வருஷங்கள் வீணாகி அதுக்கு பிறகு மீண்டும் போராடி போராடி மிசாவிலே 1 வருஷ காலம் கொண்டு போய் வேலூர் சிறையில் இருந்து அங்கேயே நாங்கள் வாழ்ந்து எந்த இடத்திலும் இம்மி அளவு கூட இந்த கட்சியையோ என் கொள்கையோ நான் விட்டு கொடுத்தவர் அல்ல. அதனால்தான் தலைவர் அவர்கள் என்னை பக்கத்திலே வைத்திருந்தார்கள்.